हाई फ्रेंड्स क्षोभकड़ो कृष्ण ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் சிலபஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் அதாவது மெயின் எக்ஸாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி தரப்பிலருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் அது வந்து டீட்டெயிலாக இதான் சிலபஸ் இதான் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூ அதெல்லாம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்பிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் குரூப் ஃபோர் சிலபஸை பேஸ் பண்ணி கொடுக்கல ஸோ இன்கேஸ் வந்து குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழ் அதாவது ஜென்ரல் தமிழ் இருந்தால் அது வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ப்ளஸ் அதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறோம் ஸோ சாய் சாரும் நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டெசிஷன் எடுத்திருக்கோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு தமிழ் இருக்குதோ இல்லையோ நாங்கள் வந்து தமிழ் வந்து டீச் பண்ணி நம்ம சேனலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து தமிழ் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா நம்ம நடத்த வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தோன்னா புது லெசன்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா புது பாடங்கள் ஸோ அந்த புது பாடங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ஓகே நாங்கள் நடத்தி போடுறோம் அப்படின்னா டக்குனு டைம் வந்து நமக்கு கரெக்டாக கன்வீனியன்ட்டாக இல்லீன்னு வச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம ஜிகே வந்து நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருத்து இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரெண்டு மூணு பாடங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஜிகே ஓரளவு உங்களை ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு இன் கேஸ் வந்து ஜென்ரல் தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சடனாக வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல்லாக புது புக்கு ஏன்னா பழைய புக்கு பேஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் சாரு வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட எச்சக்கணக்கான வீடியோ பதிவு வந்து பார்த்தோன்னா சார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது புது புக்கு அப்படிங்கும்போது சாரு வந்து பார்த்தோன்னா அவ்வளோக்கு கொடுக்கல நானும் அவளுக்கு கொடுக்கல அதான் கொடுத்துருக்கோம் அது வந்து ஒரு ஆர்டராக அது சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து அப்போ நம்ம புக்கு சேஞ்ச் ஆச்சு பார்த்திங்கன்னா போன குரூப் ஃபோர் அப் எக்ஸாம் அப்போ சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட் தான் சேஞ்ச் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் இன்கேஸ் இன்கேஸ் இன் ஜென்ரல் தமிழ் இருக்குது இந்த வருஷம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து செவன்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து இதெல்லாம் வந்து நடத்த முடியாமல் போயிட்டு நடத்திடலாம் பட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெளிவாக தரவா வந்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னா ஷார்ட் டைமில் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அது சடனாக வந்து ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படிங்கும் போது நீங்களும் நாங்கள் எங்களோட வெய்டு வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நாங்களும் அவசரமாக அதை வந்து நடத்தி முடிக்கிற மாதிரி ஆயிடும் சரிங்களா ஏன்னா ஒரு இடம் நடத்தினாலும் அதை வந்து நீட்டாக நடத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஐடியா பண்ணிருக்கோம் ஸோ அதுக்காக நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டு நம்ம வந்து வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் சாரும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம் ஓகே ஸ்டாண்டர்டில் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு நான் ஒரு ஸ்டாண்டர்டும் சார் ஒரு ஸ்டாண்டர்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் சரிங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் ப்ரொசீஜராக உங்களுக்கு எல்லாமே நடத்திடுவாங்க வித் ஷார்ட் கட்டோட முக்கியம் ஓகேங்களா ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி உரைநடையாக இருக்கட்டும் செய்யலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஷார்ட் கட்டோட நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் நடத்த போறோம் இது எங்களுக்கு உண்டான

இப்ப நாங்க இதை ஃபாலோ பண்ணணுமாங்க சார் அப்படின்னு கேட்கலாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் ஓகே சிலபஸ் நமக்கு தெரியாம ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா நீங்க ஜி கே படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு இல்லை சார் நான் ஜி கே கம்ப்ளீட் பண்ணல ஜி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்க்காதீங்க நான் சொல்றது புரிதுங்களா ஏன்னா நாங்க நடத்தி வச்சுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு பார்க்கலாம் பரவாயில்ல ஆனா இருக்குது சிலபஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சடனா வந்து ஐயோ பயப்பட தேவையில்ல அந்த டைம் வந்து நாங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு கன்வீனியன்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இன்கேஸ் ஜென்ரல் தமிழ் இருக்குதுனாலோ ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குதுனாலோ நீங்கள் பயப்பட தேவை கிடையாது ஏன்னா ஜென்ரல் தமிழை விட ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸ் நமக்கு கம்மி தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஜென்ரல் இங்கிலீஷ் என்ன சார் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்ல உங்களுக்கான கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் தமிழுக்கு பழைய புக்கை தாண்டி புது புக்கு வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது புரியுதுங்களா செய்யில் உரைநடையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தாண்டி ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது புக் பேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இயல் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இயல் ஒன்னு இயல் டூ அப்படிங்கிற பத்து இயல் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒரு இயல் முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து பாத்தோம்னா ஒரு சில அறிஞர்களோட இது கொடுத்துருப்பாங்க அதுவே ஒரு உரைநடை மாதிரியே இருக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்குது சரிங்களா அப்படிங்கும்போது போது தமிழ் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா உங்களை கன்வீனியன்ட் நாங்க பண்ணணும் உங்களுக்கு நாங்க கன்வின்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த கன்வின்ஸ் பண்றது வந்து இருக்கு பரவாயில்லப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும்னா நமக்கு கண்டென்ட் அந்த இந்த டைம்ல வந்து இருக்கணும் கண்டென்ட் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேப்பா தமிழுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஒன்னு பிரச்சனை கிடையாது டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ பாருங்க தமிழை கம்ப்ளீட் பண்ணுங்க சைட் பை சைடாக உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டைம் எங்களுக்கு டைம் இருக்கும் பிளஸ் ஜிகே உங்களை ரிவிஷன் பண்ண வைக்கணும் ஜிகே அப்படியே விட்டுற முடியாது தமிழை ஃபாலோ பண்ண வச்சுட்டே உங்களுக்கு என்ன பண்ணணும் ஜிகேவை ஃபாலோ பண்ண வைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஜென்ரல் தமிழ் இருந்தால் குரூப் ஃபோரில் தமிழ் இருந்தால் ஓகேங்களா நீங்கள் நோ டவுட் வரலாம் ஓகே சார் நீங்க வந்து தமிழ் இன் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க போட்ட வீடியோ எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது டிஎன்பிசி ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து இலக்கணம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலோட கான்செப்ட் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லையா டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க ஏன்னா டென்த்தும் வந்து பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்தும் பப்ளிக் எக்ஸாம் ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனலில் ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈவன் வந்து என்னுடைய அக்கா பொண்ணு வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் அவங்களும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து படிக்கிறப்பலாம் அந்த ஷார்ட் கட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆசிரியர்களுடைய நூல்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஸ்கூல் சம்பந்தமா படிக்கக்கூடிய பாடத்தை மட்டும் என்ன பண்ணிப்பாங்க நோட் பண்ணி ஷார்ட் கட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா இல்லைன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டு போகும் ஓகேங்களா ஒன்று வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம போடக்கூடிய வீடியோ எப்போவுமே வந்து பார்த்தோன்னா பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓகேவா ஏதாவது ஒரு வழியில் யாருக்காவது கண்டிப்பாக பயனாக தான் இருக்கும் பட் டிஎன்பிசியில் இன்கேஸ் குரூப் ஃபோரில் தமிழ் இருந்துட்டா கடைசி டைமில் உங்களை ஜிகே ரீகால் பண்ண வைக்கணும் தமிழை வந்து லைவ் டெஸ்ட் வைக்கணும் ஓகே மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அது இல்லாமல் கடைசி டைம்ல கரண்ட் அவங்களை வந்து கோத்து பண்ண வைக்கணும் இது எல்லாமே பண்ண வைக்கணும் மேக்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும் இது எல்லாமே பண்ணிட்டு தமிழ் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும் திருப்தியாக நடத்த முடியாது அதான் வந்து மெயின் ஒரு ட்ரா பேக்கு ஏன்னா எல்லா ல ஸ்டாண்டர்டும் நடத்தணும் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது கூட நமக்கு ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டு புக்கு படிக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் தான் சார் நான் வந்து டெசிஷன் எடுத்துகிறேன் சார் சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டாச்சு முடிச்சு வச்சிட்டோம் டென்த்து டுவெல்த்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக லெவன்த்து நைன்த்து நான் அழகாக முடிச்சுட்டு போயிடுவோம் ஓகேங்களா டென்த்து டுவெல்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு சிலபஸ் என்னென்னு தெரியல குரூப் ஃபோர் சிலபஸ் தெரியல அப்படின்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் எடுத்துப்போம் நான் வந்து பார்த்தினா எய்த்தும் சார் வந்து பார்த்திங்கனா நைன்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியாக பின்னாடி தமிழ் இருந்தால் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கும் ஷார்ட் தான் கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் திரும்பவும் சொல்லிட்டேன் உடனே வந்து சார் எங்களை இப்படி போட்டு குழப்பாதீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இன்கேஸ் இருந்தால் இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வீடியோ பதிவு கொடுக்குறோம் யாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது இல்லைன்னா ஸ்கூல் பசங்களாச்சும் ஃபாலோ பண்ணிப்பாங்க நீங்க கவலையப்பட தேவை அது பாட்டு நாங்கள் கொடுத்துட்டு பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதான் நாங்கள் கொடுப்போம் ஒரு வாரத்தில் ரெண்டு வீடியோ கூட வரலாம் ஒரு வாரத்தில் பத்து வீடியோ கூட வரலாம் ஒரு வாரம் கொடுக்காம கூட இருப்போம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களோட டார்கெட்டு இதை வரிசையா ப்ரொசீஜராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும் அந்த புக்கில் என்ன ஆர்டர்ல இருக்கோ எல் ஒன் எல் டூ த்ரீங்கிற மாதிரி ஆர்டர் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இலக்கணம் செப்பரேட்டாவே எடுக்கிற மாதிரி நாங்க ஐடியா பண்ணிருக்கோம் சரிங்களா இலக்கணம் நீங்க கவலையே படாதீங்க இலக்கணத்தை நாங்க தொகுத்து வந்து நாங்க நடத்த போறோம் புரியுதுங்களா அதாவது ப்ரொசீஜரா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜரா நடத்தலாம்னு இருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸ் நடத்தினா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும் அது புரியாம போயிடும் ஓகேங்களா ஒரு மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணங்கிறது ஓகேங்களா அதை புரிஞ்சு படிக்கணும் தெரிஞ்சு படிக்கணும் ப்ரொசீஜரா படிக்கணும் எனக்கு உயிரெழுத்துனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்ககிட்ட போயிட்டு நம்ம போய் என்ன பண்ண முடியாது வள்ளி எழுத்துக்கள் மெல்லி எழுத்துக்கள் நம்ம நடத்த முடியாது சொல்றது புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எழுத்து இலக்கணம் நம்ம படிக்கணும் எழுத்து இலக்கணத்துல எழுத்துனா என்னன்னு படிக்கணும் அது சம்பந்தமா சிக்ஸ்த் டு டென்த்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒரு தொகுத்து ஒரு ப்ரொசீஜரா தொகுத்து நம்ம படிக்கணும் சரிங்களா அப்படிதான் இலக்கணம் படிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம நடத்துவோம் ஓகேங்களா கவலைப்படாதீங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா திடீர்னு நடத்தும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது பாட்டு ஒரு சைடில் ஒரு தனி பார்த்தா போயிட்டு இருக்கோம் நீங்க அதை கண்டுக்காம நீங்க பாட்டு ஜி பாட்டு படிங்க இல்ல சார் நானும் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான் நீங்க ஜி படிக்கிறதுக்கான டைம் இருக்கணும் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிகே படிச்சுட்டு தான் நீங்க சைடுல ஃபாலோ பண்ணணுமே தவிர நீங்க பாட்டு ஃபாலோ பண்ணிடக்கூடாது அது இல்லாம சிலபஸ் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதை நான் திரும்பவும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்கள சிலபஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க முழு மனசோட என்ன பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசிஷன் எடுத்துங்க சரிங்களா சரி ஓகே இதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மாதிரி அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் இது கிஷப்பகணுன்னு உக்கிருஷ்ணம் தேங்க் யூ